இன்றைய நிகழ்ச்சியில் பெரும் தேசியவாதி பிபின் சந்திரபால் அவர்களை நினைவு கூறுவோம். இவர் 1932 ஆண்டு மே மாதம் 20 நாள் காலமானார். லால் பால் பால் என்கிற பிரபலமான புகழ்பெற்ற முக்கூட்டில் இவரும் ஒருவர். மற்ற இருவர் லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர் ஆகியோர். வங்காள சிங்கம் என்று பிரபலமாக அறியப்பட்ட பிபின் சந்திரபால் அவர்கள் சுயேச்சையான, வெளிப்படையாக பேசக்கூடிய சிந்தனையாளர்களுள் ஒருவராக கருதப்பட்டார். 1905 நிகழ்ந்த வங்க பிரிவினையின் விளைவாக பிரிட்டிஷ் அரசாங்கம் மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்க கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொண்டது. அவற்றுள் ஒன்று கார்லைல் சுற்றறிக்கை என்பது. இந்த சுற்றறிக்கையை வங்காளத்தின் தலைமைச் செயலாளர் தாமஸ் கார்லைல் அவர்கள் வெளியிட்டார். இந்த சுற்றறிக்கைக்கு எதிராக பிபின் சந்திரபால் போராட்டங்களை நடத்தினார். அவர் தேசிய ரீதியில் கல்விக்காக ஆதரவாக வாதாடினார். இவரது விரிவுரைகளுள் நமது பள்ளிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் அரசியல் ஏன் அசூயையாக கருதப்பட்டு தள்ளி வைக்கப்படுகிறது? இங்கிலாந்தில் அப்படி செய்கிறார்களா? இங்கிலாந்தில் பொதுப்பள்ளிகளில் அரசியல் தடுக்கப்படுகிறதா? பல்கலைக்கழகங்களில் தேசிய கல்வி சார்ந்த பிரச்சினைகள் விவாதிக்கப்படுவதில்லையா? சமகால அரசியல் பிரச்சினைகளை குறித்து அவர்கள் அங்கே பேசுகிறார்கள் என்று பேசினார். பிபின் சந்திரபால் தான் இறக்கும் வரை தேசத்திற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருந்தார். அந்த மாபெரும் தேசியவாதிக்கு வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஆந்திர கேசரி பிரகாசம் அவர்களையும் நினைவு கூறுவோம். 1957 ஆண்டு மே மாதம் 20 நாள் இவர் காலமானார். பிரகாசம் அவர்கள் சைமன் கமிஷனை எதிர்த்து போராடினார். உப்பு சத்தியாகிரகத்திலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் இவர் பங்கேற்றார். இன்றைய ஆந்திர பிரதேசத்தில் குண்டூர் மாவட்டத்தில் 1872 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 தேதி பிரகாசம் பிறந்தார். இங்கிலாந்திற்கு சட்டம் படிக்க 1904 ஆண்டு இவர் சென்றார். இங்கிலாந்தில் இவர் வசித்த போது இந்திய தேசிய தலைவர்களான தாதாபாய் நவரோஜி, ரமேஷ் சந்திர தத், லாலா லஜபதி ராய் ஆகியோருடன் இவர் உறவு கொண்டிருந்தார். இந்திய விடுதலை இயக்கத்தில் இங்கிலாந்தில் உருவான ஆர்வம் இந்தியாவிற்கு திரும்பியதும் அதிகமானது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இவர் பணியாற்ற தொடங்கினார். 1900 ஆண்டுகளில் பிபின் சந்திரபால் சென்னையில் நிகழ்த்திய பிரச்சாரங்களில் ஈடுபட்ட பிரகாசம் தனது வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் தன் வாழ்வை அர்ப்பணித்தார். சைமன் கமிஷனுக்கு எதிராக பிரகாசம் போராட்டங்களில் ஈடுபட்டார். சென்னை மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கி இவர் நடத்தினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக இவர் கைது செய்யப்பட்டார். ஆந்திர கேசரி, அதாவது ஆந்திராவின் சிங்கம் என்று பிரபலமாக அறியப்பட்ட பிரகாசம் சைமன் கமிஷனுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் தனது வீர பிரதாபங்களை காட்டினார். பிரகாசம் அவர்கள் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் ஸ்வராஜ்யா என்கிற பத்திரிகையை தொடங்கினார். அடித்தள அரசியல் ஈடுபாட்டிற்கு இந்த பத்திரிகை இவருக்கு மேடையாக அமைந்தது. 1937 நடந்த சென்னை மாகாண சட்டசபை தேர்தலில் இவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வருவாய்த்துறை அமைச்சராகவும் இவர் பணியாற்றினார். 1946 நடந்த தேர்தலிலும் வெற்றி பெற்ற இவர் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். சென்னை மாகாணத்திலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கும் பிரகாசம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். விடுதலைக்கு பிறகு மொழிவாரி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் உருவாவதற்காக இவர் பாடுபட்டார். 1952 ஆண்டில் ஹைதராபாத் மாநில மக்கள் கட்சி என்கிற கட்சியை இவர் ஸ்தாபிதம் செய்தார். மொழிவாரி அடிப்படையில் 1953 ஆந்திர பிரதேசம் புதிதாக உருவான போது அதன் முதலமைச்சராக இவர் நியமிக்கப்பட்டார். 1957 மே மாதம் 20 தேதி இவர் காலமாகும் வரை சமூகத்தின் பலவீனமான பிரிவினருக்கு தொடர்ந்து உழைத்து கொண்டிருந்தார். இந்த மாபெரும் இந்தியருக்கு நமது வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய தேசிய இராணுவ உறுப்பினர் லான்ஸ் லாயக் ஹரிராம் அவர்களை நினைவு கூறுவோம். ஹரியானாவின் வாசியான ஹரிராம் இந்திய இராணுவ படையின் 3வது குரில்லா படைப்பிரிவில் பணியாற்றினார். இந்தோ பர்மா எல்லை பிரதேசத்தில் 1944 மே மாதம் 20 தேதி நடந்த போரில் இவர் உயிர் நீத்து தியாகியானார். இந்த மண்ணின் மாபெரும் மனிதனுக்காக நமது வணக்கங்களை தெரிவிப்போம்.